நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் போது அதிமுகவுக்கு உரிய பதிலடியை தர வேண்டிய நெருக்கடி தமிழக பாஜகவுக்கு ஏற்பட்டிருந்தது. அத்துடன் வாக்கு வங்கியையும் உயர்த்த வேண்டிய கட்டாயமும் பாஜகவுக்கு ஏற்பட்டிருந்தது. இதைவிட முக்கியமாக பலம் வாய்ந்த திமுகவின் தொகுதிகளில் நெருக்கடியை தந்தே ஆக வேண்டும் என்ற அவசியமும் ஏற்பட்டது. எனவேதான் பிரபலங்களை வேட்பாளர்களாக களம் இறக்கியது. அத்துடன் தொகுதிகளில் தாராளத்தையும் வாரி இறைத்திருந்தது. ஆனால் பாஜகவின் வியூகம் தரைமட்டமானது. அடிமட்ட நிர்வாகிகளுக்கே முறையாக பணம் போய் சேரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. சில இடங்களில் உட்கட்சி பூசலும் புல்குத்தும் வெடித்து கிளம்பின. இதனால் களப்பணிகளையும் ஒழுங்காக மேற்கொள்ளப்படவில்லை. அதே போல பூத் ஏஜென்ட்களுக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் ₹40 லட்சம் வரை விருதுநகர் பாராளுமன்றம் தேர்தல் பணிக்குழுவினர் சுருட்டிவிட்டதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரி மதுரை, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் போஸ்டர்களும் அடித்து ஒட்டப்பட்டன. இந்த புகார்கள் அனைத்துமே மாநில தலைவர் அண்ணாமலையின் பார்வைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. அதற்கேற்றபடி கடந்த மே மாத இறுதியில் சென்னையில் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருந்தார் அண்ணாமலை. எனவே எப்படியும் பல நிர்வாகிகளின் பதவிகள் பறிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்ல, தேர்தல் செலவுகள் பணிகள் தொடர்பாக அண்ணாமலையிடம் புகார் செய்ய வேண்டும் என்பதற்காகவே நிர்வாகிகள் வேட்பாளர்கள் பலர் திட்டமிட்டிருந்தனர். பணத்தை சுருட்டிய நிர்வாகிகள் மீது புகார் செய்ய பலரும் ஆதாரத்துடனும் காத்திருந்தனர். ஆனால் அன்றைய தினம் கூட்டம் தொடங்கியதுமே பணம் சுருட்டல், கட்சி மோதல் குறித்து யாரும் பேசக்கூடாது, வாக்கு எண்ணிக்கை குறித்து மட்டுமே பேச வேண்டும் என்று முன்கூட்டியே அண்ணாமலை கண்டிப்பாக சொல்லிவிட்டார். இதனால் ஆதாரத்துடன் புகார் கொடுக்க வந்தவர்கள் அதிருப்தியும் விரக்தியும் ஏமாற்றமும் அடைந்ததாக செய்திகள் கசிந்தன. கட்சி ஆபீஸுக்கு போனாலும் புகாரை வாங்குவதில்லை, கூட்டம் நடத்தினாலும் புகார் சொல்ல விடுவதில்லையே என்று புலம்பிக் கொண்டே போனார்கள் நிர்வாகிகள். இதற்கு பிறகுதான் அதிரடி முடிவு ஒன்றை தமிழக பாஜக கையில் எடுத்தது. அதன்படி தேர்தலுக்கு முந்தைய ஆய்வுகள் கணிப்புகள் எல்லாம் பாஜகவுக்கு சாதகமாக இருந்தும் வெற்றி வாய்ப்பு கை நழுவியது எப்படி என்ற ஆய்வில் இறங்கியது. இதற்காக தொகுதி வாரியாக ஆய்வு நடத்த முடிவானது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டு அவர்கள் முன்னிலையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டங்களில் வேட்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகள் அனைவரும் அழைக்கப்பட்டு காரணங்களும் கேட்கப்பட்டது. அப்போது தென் சென்னை உட்பட்ட பல்வேறு தொகுதிகளில் கட்சி தேர்தல் செலவுக்காக வழங்கிய பணத்தை முறையாக விநியோகிக்கவில்லை, கோஷ்டிகளால் தேர்தல் வேலைகளில் உள்ளடி வேலைகளும் நடந்தன, சில தொகுதிகளில் நிர்வாகிகளிடையே கை கலப்பு மோதல் நடந்தன என்றெல்லாம் புகார்கள் சொல்லப்பட்டது. இந்த ஆய்வுக் கூட்டம் நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் இது தொடர்பான விரிவான அறிக்கை தயார் செய்து அண்ணாமலையிடம் வழங்கப் போகிறார்கள். நாளை மறுநாளே அதாவது 6ஆம் தேதியே பாஜக மாநில செயற்குழு கூட்டம் மதுரவாயலில் நடக்க உள்ளது. பாஜக நிர்வாகிகள் முதல் தொகுதி பொறுப்பாளர்கள் வரை கிட்டத்தட்ட 4000 பேர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிகிறது. இந்த கூட்டத்தில் தேர்தல் தோல்வி தொடர்பாக நிச்சயம் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அதே போல கூட்டத்துக்கு பிறகு புகாருக்கு ஆளான நிர்வாகிகளின் பதவிகளையும் பறிக்க திட்டமிட்டிருக்கிறார்களாம். தேர்தல் களப்பணியில் ஆர்வம் காட்டாதவர்கள், பணத்தை முறையாக விநியோகிக்காமல் கையாடல் செய்தவர்கள் என அத்தனை பேருக்கும் கட்டம் கட்டும் முடிவினை தமிழக பாஜக எடுக்கப் போவதால் கட்சி நிர்வாகிகளிடையே பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. அது மட்டுமல்ல, சட்டசபை தேர்தலில் அதிக சீட்டுகளில் போட்டியிட முடியும் என்பதால் ஏராளமான இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் தமிழக பாஜகவில் வாய்ப்பு தரப்போவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன. எனவே இதற்கான நிர்வாகிகள் தேர்வுகளும் நடக்கலாம் என்கிறார்கள். எப்படியும் மாவட்ட அளவில் தொடங்கி மாநில பொறுப்புகள் வரை பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மறுநாள் நடக்கப் போகும் செயற்குழுவில் ஒன்றிய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கலந்து கொள்ளப் போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.